ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் இன்னும் அவைலபிளாக இருக்குது, மலையாளம் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது வித் இங்கிலீஷ் சப் டைட்டில்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் மலையாளத்தில் வந்து ஒரு ஒரிஜினலான ஒரு கண்ணூர் ஸ்குவாடு இருந்துச்சு கேரளாவில். ஸோ அதோட ட்ரிபியூட்டாக தான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தோட லீட் ரோலாக வந்து ப்ளே பண்ணியிருக்கிறவர் மம்முக்கா தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, அட்டகாசமாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். என்ன தான் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் டைலாக்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகோ ஓகோ இல்லை அப்படின்னாலுமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையும் அதை வந்து அவர் நீட்டாகவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணூரில் அவருக்குன்னு ஒரு ஸ்குவாட் வச்சுருக்காரு. அதாவது இந்த மாதிரி நாலு பேர் கொண்ட ஒரு ஸ்குவாட் இருக்காங்க, அவங்க எந்த கேஸில் இறங்கினாலுமே அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கேஸாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கேஸில் வந்து எதிர்பாராத விதமாக அவங்களோட கேங்கிலேருந்து ஒருத்தர் வந்து கரப்ஷன் வாங்கிடுறாரு. அந்த கரப்ஷனால் அவங்க மேலதிகாரியிலேருந்து இவங்களுக்கு மம்முட்டிக்கு ப்ரெஷர் வருது, இந்த டீம் வந்து கலைக்க சொல்லி ப்ரெஷர் வருது. பட் ஆனால் இவர் இல்லை, இந்த டீம் வந்து நானே ஃபார்ம் பண்ணது கஷ்டப்பட்டு, ஸோ இது வந்து ஒரு சின்ன காரணத்துக்காக என்னால் வந்து டிஸ்மெண்டல் பண்ண முடியாது, ஸோ போனால் நாங்கள் எல்லாருமே போகிறோம் இல்லைனா யாருமே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதனால் வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே வந்து வெளியில் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா கண்ணூரில் வந்து ஒரு மர்மமான முறையில் கொடூரமாக வந்து ஒரு பிரபல பொலிட்டிஷியன் வந்து கொல்லப்படுறாரு. அந்த கேங் வந்து யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கிஷோர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் வந்து கிஷோருக்கு கண்ணூர் ஸ்குவாடை பற்றி தெரிய வருது. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்குவாடில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சரி, எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கிஷோர் வந்து ரிஸ்க் எடுத்து அந்த கண்ணூர் ஸ்குவாடை வந்து திரும்பி இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. 10 நாள் தான் உங்களுக்கு டைமு, இதை வந்து யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸோட நிலைமை என்ன, அண்ட் அதே மாதிரி ஒரு கேஸை வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீட்டாகவே காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இதில் கிஷோரோட ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதாவது ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆஃபீஸராகவும் இருக்கணும், அண்ட் அதே மாதிரி அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணுங்கிறப்ப அந்த ஒரு டயலாக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு, எங்கேயுமே வந்து ஓவர் த டூ பண்ணாமல் லேக் அடிக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் வந்து டுவர்ட்ஸில் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருந்தாலுமே ஓவராலாக நம்மளுக்கு பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் அந்த காரை வந்து பர்டிகுலராக வந்து ஒரு இதாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, சென்டிமெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்குவாடில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஸோ அதெல்லாம் வந்து அந்த ட்ராவலில் வந்து அழகாகவே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். எப்படா இந்த கேஸை வந்து அவங்க முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியும் வந்து ஆடியன்ஸிடையே நம்மளுக்கு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் இந்த படத்தில் வந்து அவள் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு வில்லேஜை காட்டுவாங்க, அந்த வில்லேஜ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஓவர் த டூவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாலுமே இந்த படம் வந்து நீட்டான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மம்முட்டி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் தியேட்டர்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, ஏன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை காட்டுறப்ப அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி நல்லாவே கேமராவில் கொண்டு போய் காட்டியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த கிராமத்தில் வந்து காட்டுறப்ப காலையில் வந்து வரப்போ அந்த பனியோட அந்த மம்முட்டி ஃபேஸ் வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதேமாதிரி சாங்ஸ் வந்து
அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதேமாதிரி இந்த படம் முடிகிறப்ப வந்து கண்ணூர் ஒரிஜினல் கண்ணூர் ஸ்கோட காமிச்சு அவங்களுக்கான ட்ரிபியூட்டாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது டச்சிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளேவும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அண்ட் அதே மாதிரி அந்த காஸ்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.